ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ டாப்பிக்கை பார்க்க போகிறோம், இம்பேக்ட் ஃபேக்டர். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நம்ம ரெகுலராக நம்மளோட டே டு டேயில் இதை வந்து நிறையா ஃபேக்கல்டிஸ், நம்ம கொலீக்ஸ், பீஸ் இதெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லி இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி என்ன இந்த வேர்ல்டில் இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி வந்து இதை ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். ஒரு பாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸாக இந்த இம்பேக்ட் ஃபேக்டர்ன்ற வேர்டு வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. என்ன காரணம்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு எவல்யூஷன் டூல் தான், ஒரு ஜேர்னலை எவல்யூட் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக வந்து இதை வந்து ஒரு ஜேர்னல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் நம்ம அதை வந்து அந்த ஜேர்னலுக்கான ஒரு ரேங்கிங் அப்படின்றத தவிர்த்து நம்மளோட மைண்ட் செட்டில் இது வந்து ரொம்ப ஒரு ஜேர்னல் இம்பேக்ட் ஃபேக்டர் உள்ள ஜேர்னலில் மட்டும் போடுங்க, அது ஹை இம்பாக்டில் போடுங்க, இந்த மாதிரி அதை வந்து ஒரு அந்த பர்டிகுலர் ஜேர்னலுக்கோ இல்லை அந்த கண்டென்ட் ஆஃப் நம்மளோட ஒர்க்கை வந்து போடுறதுக்கு அதை ஒரு ஆதா ஒரு ஒரு சோர்ஸாக பயன் சாரி சோர்ஸ்னு கூட சொல்ல முடியாது, அதை ஒரு காரணியாக பயன்படுத்தி ஃபேக்டராக பயன்படுத்தி நம்ம அந்த ஜேர்னலில் நம்ம நம்மளோட ஒர்க்கை சப்மிட் பண்ணுறோம். ஸோ இது எந்த விதத்தில் இது வந்து சரியாக அமையும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா, இது ஒரு எவல்யூஷன் டூல், பட் ஆனால் இன்னைக்கு ஒரு மேஜிக்கல் வேர்டாக மாறி இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இம்பேக்ட் ஃபேக்டர்ன்றது ஒன்றும் இல்லை. இந்த இம்பேக்ட் ஃபேக்டர்ன்றது எதை வந்து சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜேர்னலில் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இயரில் இவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ இதில் முக்கியமாக குவார்ட்டர்லி ஒர்லி 3 times இன் இயர், ஸோ இந்த டைப் ஆஃப் செக்டரில் இந்த ஜேர்னல்ஸ் எல்லாமே அவங்களோட ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடியதில் எவ்வளோ ஆர்டிகல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு ரிசர்ச்சர் இந்த ஜேர்னலில் பப்ளிஷ் ஆன ஆர்டிக்கலை எப்படி சைட் பண்ணுறாங்க, அதனோட ஒர்க்குக்கு இதை வந்து எப்படி ஒரு இதாக பயன்படுத்திக்கிறாங்க, எப்படி இந்த ஜேர்னலில் பப்ளிஷ் ஆன ஆர்டிக்கல் எப்படி வந்து தன்னோட ரைட்டிங்க்கு யூஸ் ஆகுது, ஸோ அப்படின்றத பொறுத்து சைட் பண்ணுவாங்க. இந்த சைட்டேஷன் எவ்வளோ ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு ரேங்கிங்கும், தட் இஸ் நம்பர்ஸ். இப்போ வந்து ஒரு வருஷத்தில் 10 அப்படின்றத சைட் ஆகிருக்குன்னா அந்த 10ன்றதையும் தென் கீழே வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் அந்த மாதிரி எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஜேர்னலில் இருந்து சைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கும். ஸோ ஆல்ரெடி 10 ஆர்டிகல்ஸ் வெளியில் இதில் சைட் பண்ணியிருக்காங்க, உள்ளேயே ஒரு 20 ஆர்டிகல்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ் 20 ஆர்டிகல்ஸை வந்து இதில் இருந்து வெளியே சைட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதாவது நான் 10 சொல்கிறது வெளியில் உள்ளவங்க பயன்படுத்தினது, 20 ஆர்டிகல்ஸை வந்து 10 பேர் வந்து வெளியில் உள்ளவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த 10 / 20, ஸோ அந்த 20ன்ற ரேஷியோ எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, 2 இயர்ஸ் வந்து ஆவரேஜ் எடுத்து அதில் வந்து நமக்கு எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து சைட் பண்ணியிருக்கோம் அந்த டேட்டாவை தான் 20ன்றத நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ 20ன்றது 20 ஆர்டிகல்ஸ் ஸோ சைட் பண்ணியிருக்க மாதிரி. ஸோ திஸ் டிவைடட் பை திஸ், ஸோ நமக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ இந்த வேல்யூவை தான் எப்பவுமே இம்பேக்ட் ஃபேக்டர் அப்படின்ற இதில் ஒவ்வொரு ஜேர்னல்லையும் இதை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த இதை வந்து கொடுக்கறது, இந்த கால்குலேஷனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இது பண்ணுறது யாருன்னா, ஜேர்னல் சைட்டேஷன் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி. இவங்க வந்து வெப் ஆஃப் சயின்ஸ், ISA இந்த மாதிரி பர்டிகுலர் திங்கை வந்து இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த ஸ்டாண்டர்டான இதை வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா, இம்பேக்ட் ஃபேக்டரோட ஸ்பெஷல் இம்பேக்ட் எங்கே இருக்குனாலே, நம்ம வந்து இம்பேக்டை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகுது, நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ போகும்போது ஒரு ஜேர்னலில் இம்பேக்ட் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு இம்பேக்ட் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றதான் பார்க்குறமே ஒழிய, அந்த இம்பேக்டரை தவிர்த்து வேற என்னென்னலாம் பேக்ரவுண்டில் பார்க்கணும் அப்படின்ற சில பாயிண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணிடுறோம். ஒன்லி இம்பேக்டர் 5 இருக்குது, 8 இருக்குது, 6.2 இருக்குது, 3.2 இருக்குது, இந்த மாதிரி நம்ம வெறும் இம்பேக்ட் ஃபேக்டரை ஃபோக்கஸ் பண்ணியே நம்மளோட இன்னைக்கு பப்ளிஷ் ஆகிற ஆர்டிகல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இம்பேக்ட் ஃபேக்டரை பார்த்து இவ்வளோ இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி பண்ணுறதில்ல, அந்த இம்பேக்ட் ஃபேக்டருக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஸோ அது வந்து சரியான ஒரு கால்குலேட்டட் இம்பேக்ட் ஃபேக்டரா, இது ஸ்டாண்டர்டைஸ் மாடலில் இது பண்ணாங்களா, இல்லை சும்மா அவங்க ஃபேக்காக அவங்க வந்து அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதை வந்து மிமிக்ரி ரெப்பீட்டடாக அதை வந்து ப்ரொபகேட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லலாம், இன்டர்நேஷனல் கமிட்டி ஃபார் மெடிக்கல் ஜேர்னல் எடிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2017
18 இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் ஒவ்வொரு இயர்ல அப்டேட் கைட்லைன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இதுல ஸ்பெஷலா இம்பாக்ட் ஃபேக்டரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்பாக்ட் ஃபேக்டர்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு எவலுவேஷன் டூல். இந்த டூல் வந்து இன்னைக்கு வந்து இதை வந்து ஒரு ஜேர்னலோட ப்ரொபகண்டாக்கி இதை அதிகமாக பயன்படுத்துறாங்க. அப்படி பண்றது வந்து ஒரு இல்லீகலான ஒரு அன்எத்திக்கல் வேணும் அதில் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேர்னல் இம்பாக்ட் ஃபேக்டர்ன்றது ஒரு அசோசியேட்டட் திங்காக தான் இருக்கணுமே ஒழிய, அதை ப்ரொபகண்ட் பண்ணி ஒரு ஜேர்னலை வந்து ப்ரொமோட் பண்ணி பப்ளிஷருக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து கொண்டு வர மாதிரி இன்னைக்கு அதை பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணால் எந்த ஜேர்னலையும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டா அதுல வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல கமிட்டிஸ் வந்து இந்த இம்பாக்ட் ஃபேக்டரை பத்தின ஒரு திங்கை வந்து வெளியே சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, உண்மையிலேயே இந்த மாதிரி இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து உண்மையானதா அப்படின்றத தெளிவு பண்ணிட்டு நம்ம ஆர்டிகளை பப்ளிஷ் பண்ணும்போது நம்ம வந்து போக வேண்டியது கடமையா இருக்கும். ஸோ இம்பாக்ட் ஃபேக்டர் நம்ம ஏன் வந்து இது தேவைப்படும் அப்படின்றது பாக்குறோம். ஒரு ஜேர்னலோட ஒரு குவாலிட்டேட்டிவான ஒரு டேட்டாவை ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, இப்போ இந்த ஜேர்னல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம், நல்லா இருக்குன்னா அதை வந்து ஒரு மெஷரபிள் வேல்யூவா நம்ம சொல்லணும். அதை தான் இம்பாக்ட் ஃபேக்டர்ன்ற நம்பர்ல நம்பர் வைஸ்ல நம்ம வந்து சொல்றோம். எவ்வளோ ஆர்டிகல் பப்ளிஷ் ஆயிருக்கு, எவ்வளோ ஆர்டிகல் வந்து அவங்க வந்து இந்த ஜேர்னல் வந்து வெளியே வேறவங்க பயன்படுத்துறாங்க, அந்த மாதிரி பயன்படுத்தின ஆர்டிகல்ஸ் இந்த ஜேர்னல்ல எவ்வளோ இருக்கு, இந்த இதெல்லாம் வச்சுதான் இந்த இம்பாக்ட் ஃபேக்டர்ன்றதே கால்குலேட் பண்ணப்படுது. ஓகே, ஒரு படிக்கிறவங்களுக்கு இந்த இம்பாக்ட் ஃபேக்டரை ஏன் வந்து அவங்களுக்கு தேவை, அவங்க வந்து இம்பாக்ட் ஃபேக்டர் பார்த்துட்டு இந்த ஜேர்னலில் ரீட் பண்ணலாமா வேண்டாமா, குவாலிட்டியான ஆர்டிகல்ஸ் இருக்குமா, நிறைய பேர் இதை ஒர்க் பண்ண வெளியே ஏதாவது பயன்படுத்தியிருக்காங்களே, ஸோ அதுக்கான சரியான இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து நல்ல ஜேர்னலாக இருக்கும் அப்படின்றத பார்த்து ரீடர் வந்து அதை ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆத்தர் வந்து அதை எப்படி பயன்படுத்தலாம், இதெல்லாம் இவ்வளோ இம்பாக்ட் ஃபேக்டர் இருக்கு, ஸோ இதை வந்து நிறைய இடத்துல இந்த ஜேர்னலோட ஆர்டிகல்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க, ஸோ அதனால இது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து சூட்டபிளான ஒரு ஜேர்னலாக இருக்கும். நம்ம சூட்டபிள் இது மட்டும் கிடையாது, சூட்டபிளான ஜேர்னலுக்கு உங்களோட ஒர்க் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த ஜேர்னலை வந்து கண்டிப்பாக மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகுதான் ஜேர்னல் செலக்ட் பண்ணணும். ஸோ இம்பாக்ட் ஃபேக்டரில் ஆத்தரோட ரோல் வந்து எப்படி இருக்குன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் போய்டும், நல்ல குவாலிட்டியாக தெளிவான ஒரு ஜேர்னலில் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க் அண்ட் ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.